வணக்கம். இன்னைக்கு சூப்பர் சாட்டர்டேவை முன்னிட்டு மத்தியானம் 3:30 நடந்த 26th ஐபிஎல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிகளும் மோதிருந்தாங்க. இப்படி இருக்க ரொம்ப பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் கடைசி ஓவர் வரைக்கும் பொல்லார்டு மும்பை அணியை ஜெயிக்க வைக்க உயிரை கொடுத்து போராடினாரு. அதே போல் இந்த ஆட்டத்தின் ரிசல்ட் ஒட்டுமொத்த மைதானத்தில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாரையுமே கண் கலங்க வச்சிடுச்சு. அதே போல இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புள்ளிப்பட்டியலில் பார்க்குறப்ப ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரும் விதமாக தான் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் அமைஞ்சிருக்கு. அதாவது இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிருந்த ரோஹித் சர்மா ரன்னை சேசிங் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட லக்னோ அணியை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சாரு. இப்படி இருக்க ஓபனராக களம் இறங்கின கே எல் ராகுல் மும்பை இந்தியன்ஸ் அணியின் போலர்களை அடி அடி அடின்னு அடிச்சு 60 பந்துகளுக்கு 103 ரன்கள் அடிச்சு ஐபிஎல்ல அவருடைய 3வது சதத்தை பூர்த்தி செஞ்சாரு. அதே போல டிகாக் 24, மணிஷ் பாண்டே 38 ரன்கள் எடுக்க கடைசியா 20 ஓவருக்கு 199 அப்படிங்கிற டஃப்பான ஸ்கோரை லக்னோ அணி எடுத்தாங்க. இதனால 200 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இந்த கடினமான டார்கெட்டை சேசிங் பண்ண வந்த மும்பை இந்தியன்ஸ் அணி. வழக்கம் போல ஓபனர்களா இஷான் கிஷன் ரோஹித் சர்மா களம் இறங்கினாங்க. ஆனா ரோஹித் சர்மா 6, இஷான் கிஷன் 13 ரன்களுக்கு அவுட் ஆக ஆரம்பமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மோசமான ஆரம்பமாக தான் இருந்தது. இருந்தாலும் பிரேவிஸ் 31, சூரியகுமார் 37, திலக் வர்மா 26, இப்படி மிடில் ஆர்டர்களை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. இப்படி இருக்க கடைசி நேரத்தில் களம் இறங்கின பொல்லார்டு 2-3 சிக்ஸர்களை அடிச்சு அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரு. இருந்தாலும் கடைசி ஓவருக்கு 26 ரன்கள் வரைக்கும் தேவைப்பட்டிருந்ததால பொல்லார்டு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாரு. ஆனால் எதிரணி கம்ப்ளீட்டாக யார்க்கர்களை வீசி பொல்லார்டை எதுவுமே செய்ய முடியாமல் ஆக்கிட்டாங்க. இதனால் தொடர்ச்சியாக மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆண்டு ஐபிஎல்ல 6வது தோல்வியை 18 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ மும்பையில் நடந்துகிட்டு இருக்க இந்த ஆட்டத்தை பார்த்த ஆயிரக்கணக்கான மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துடன் கண் கலங்கக்கூடிய முகத்துடன் காணப்பட்டாங்க. அதே போல புள்ளிப்பட்டியலையும் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய அளவுக்கு 6-0 அப்படிங்கிற வரலாறு காணாத ரொம்ப மோசமான தோல்வியை தொடர்ந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி அடைஞ்சிக்கிட்டு வராங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணியின் இந்த தொடர் தோல்வியை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.